நெக்ஸ்ட்டு தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசருடைய வீழ்ச்சியும் இந்த தலைக்கோட்டை போர் தான் வந்து விஜயநகர பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு காரணமானது கிருஷ்ண அப்புறம் அரசராக வந்தவர் யாருன்னா அச்சுதராயர் இந்த அச்சுதராயர் அப்படின்றவர் கிருஷ்ணதேவராயருடைய இளைய சகோதரர் அச்சுதராயருடைய ஆட்சி காலத்திலும் அவருக்கு பின்னர் அரியணை ஏறிய அந்த முதலாம் வேங்கடர் அவருடைய காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளுமே வந்து நடக்கவில்லை இவங்களுக்கு பின்னாடி குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர் அவர் தான் வந்து முடிசூடப்பட்டார் பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசருடைய திறமை மிக்க தளபதியாக இருந்தார் சதாசிவராயருக்கு அரசு பதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவர் வந்து பேரளவுக்கு தான் வந்து அரசராக வைத்து கொண்டு ராமராயர் தான் உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார் இந்த சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக தக்கான சுல்தான் அவர் வந்து ஒரு அணியில் திரண்டு இருப்பாங்க எதிரிகளுடைய கூட்டுப்படைகள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துல விஜயநகர படைகளை வந்து எதிர்கொண்டிருக்கோம் ராட்சச தரங்கடி அதாவது இந்த தலைக்கோட்டை போரை தான் ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த போரில் விஜயநகரம் வந்து தோற்கடிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து விஜயநகரம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான மனித படுகொலைகளும் வந்து அங்கே அரங்கேறியது அனைத்து கட்டடங்களும் அரண்மனைகளும் கோவில்களும் வந்து அழிக்கப்பட்டது அழகான சிற்பங்களும் நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளும் எல்லாமே வந்து சேதப்படுத்திட்டாங்க இந்த தலைக்கோட்டை போரில் இறுதியாக பார்த்தோன்னா விஜயநகர பேரரசே வந்து அழிக்கப்பட்டது கீழே கொடுத்துருக்க இந்த இமேஜ் தான் வந்து விருபக்ஷா கோவில் இது வந்து ஹம்பியில் இருக்குது கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியோடைய கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம்தான் இப்போ வந்து ஹம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறது யுனெஸ்கோ வந்து ஹம்பியை ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கு ஹம்பிய பாரம்பரியமாக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது எந்த அமைப்புனா யுனெஸ்கோ ஆரவீடு வம்சம் ராமராயர் போர்க்களத்தில் வந்து கொல்லப்பட்டார் அவருடைய சகோதரர் வந்து தேவர் ராமராயருடைய சகோதரர் திருமலை தேவர் அரசர் சதாசிவராயரோட தப்பிச்சுட்டு இருப்பார் இவர் வந்து திருமலை தேவராயர் வந்து விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரிய வந்து சென்றடைஞ்சாரு அங்க அவர் வந்து ஆரவீடு வம்சத்துடைய ஆட்சியை தொடங்கினார் ஆரவிடு வம்சத்தார் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை வந்து உருவாக்கி பேரரசை வந்து சில காலம் நல்ல நிலையில் வச்சுருந்தாங்க பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்களாலும் பீஜப்பூர் கோல்கண்டா சுல்தான்களுடைய சூழ்ச்சிகளாலும் விஜயநகர அரசு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறில் இறுதியாக அப்படி டோட்டலாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம் சரிங்களா அப்போ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறில் ஆரவீடு வம்சத்தோட விஜயநகர பேரரசோட ஆட்சி வந்து ஃபுல்லாக முடிவுக்கு வந்துட்டுருக்கோம் சரிங்களா இதில் ராயருடைய தம்பியார்னா திருமலை தேவராயர் திருமலை தேவராயர் கிருஷ்ண தேவராயருடைய தம்பியாருனா அச்சுதராயர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சரி விஜயநகரத்தில் நிர்வாகம் எப்படி நடந்துச்சு அதனுடைய அரசமைப்பு பொருளாதாரம் அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம் விஜயநகர நிர்வாகம் அரச பதவி அப்படின்றது பரம்பரையானதாக இருந்தது அரச பதவிக்கு யார் வருவாங்கன்னா பரம்பரை பரம்பரையாக அப்பா மகன் அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் தான் அரசர் வந்து வந்துட்டு இருந்தார் ஒரு அரசர் ஒருத்தர் வந்து இயற்கை எழுதிட்டார் அப்படின்னா அவருடைய மூத்த மகன் தான் வந்து அரச பதவி ஏற்கணும் அப்படின்ற கோட்பாட்டுடைய அடிப்படையில் தான் இந்த விஜயநகர பேரரசும் அமைஞ்சிருந்தது ஆனால் சில சமயத்தில் வந்து பார்த்தோன்னா ஆட்சி செய்து வந்த அரசர்கள் வந்து தங்களுடைய வாரிசுகளுடைய பதவியேற்பு வந்து அமைதியாக நடைபெறணும் அப்படின்றதுக்காக பட்டத்து இளவரசர்களை வந்து நியமித்தாங்க பட்டத்து இளவரசர்கள் அரசர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப பட்டத்து இளவரசர்களை நியமிச்சிருப்பாங்க சில சமயங்களில் வந்து பார்த்தோன்னா அரச பதவி வந்து முறைகேடான முறையில் அபகரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும் வந்து இங்கே நடந்துருக்கு அரச உரிமையை வந்து சாலுவ நரசிம்மர் வந்து முறைகேடாக கைப்பற்றியதுனால சங்கம வம்சம் வந்து முடிவுற்றுது சாலுவ வம்ச ஆட்சி வந்து அதனால் தொடங்கியிருக்கும் நரசிம்மர் இவர் வந்து சாலுவ மரபை சேர்ந்தவர் அரச பதவியேற்றவர் வந்து வயதில் சிறியவராக இருந்தாங்கன்னா நிர்வாகப் பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை வந்து நியமனம் செய்யும் முறையும் வந்து நடைமுறையில் இருந்தது அதனுடைய அரசமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பேரரசு வந்து பல்வேறு மண்டலங்கள் அதாவது மாநிலமாகவும் அடுத்தது நாடுகள் அதாவது மாவட்டங்கள் ஸ்தலங்கள் அதாவது வட்டங்கள் மண்டலங்கள்னா மாநிலம் நாடுகள்னா மாவட்டங்கள் ஸ்தலங்கள்னா வட்டங்கள் அடுத்தது கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கோம் இது எதுக்காகனா அவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு மண்டலமே வந்து மண்டலேஸ்வரா அப்படின்ற ஆளுநருக்கு கீழே இருந்தது கிராமமே நிர்வாகத்தினுடைய மிகச்சிறிய அழகாக இருந்தது நிர்வாகத்தினுடைய மிகச்சிறிய அழகு எதுனா கிராமம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிராம சபை அப்படின்ற அமைப்பு இருந்திருக்கும் கிராமம் தொடர்பான விஷயங்களை வந்து கவுடா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட கிராம தலைவர் வந்து நிர்வகித்தார் கிராம தலைவர் விஜயநகர பேரரசில் எப்படி அழைக்கப்பட்டார்னா கவுடா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் கிராம தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நிர்வகித்தவர் கவுடா தான் கவுடானா கிராம தலைவர் பேரரசினுடைய இராணுவம் வந்து காலாட்படை குதிரைப்படை யானைப்படை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவுகளை வந்து கொண்டு இருந்தது இராணுவம் வந்து நவீனமயமாக்கப்பட்டதால விஜயநகர படை படைகள் வந்து வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தியது வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இந்த படை வந்து இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு படையா வந்து திகழ்ந்தது அடுத்தது பொருளாதார நிலை அந்த கால உலகம் அறி செல்வ செழிப்பு மிக்க அரசுகள்ல ஒன்று விஜயநகர பேரரசு அந்த காலத்துல மிகவும் செழிப்புமிக்க ஒரு அரசு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லலாம் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுகளில் பேரரசுக்கு வருகை புரிந்த பல அயல் நாட்டு பயணிகள் வந்து தங்களுடைய குறிப்புகளில் பேரரசு அதாவது விஜயநகர பேரரசினுடைய செல்வம் மேன்மை அது எல்லாத்தையும் பற்றி புகழாரம் சூட்டியிருக்காங்க விஜயநகர பேரரசர்கள் வராகன் அப்படின்ற பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்ருக்காங்க இவன் விஜயநகர பேரரசர்களுடைய நாணயங்கள் வராகன் அப்படின்ற பேரில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கு இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விஜயநகர பேரரசனுடைய தங்க நாணயங்கள் அடுத்தது வேளாண்மை வேளாண்மையை பற்றி சொல்கிறேன்னா சிறந்த நீர்ப்பாசன முறைகளை வந்து கடைபிடிச்சிருக்காங்க அது மூலமாக தான் நாட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளில் வேளாண்மையை ஊக்குவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகர பேரரசுடைய அரசர்கள் வந்து தங்களுடைய கொள்கைகளாகவே கொண்டு இருந்தாங்க அதாவது அவங்களுடைய கொள்கைகள் என்னென்னா வேளாண்மையை ஊக்குவிக்கணும் அப்போனா வந்து சிறந்த நீர்ப்பாசன முறைகளை வந்து கடைபிடிக்கணும் அதுதான் வந்து நாட்டினுடைய வெவ்வேறு பகுதியில் இருக்க வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கான ஒரு பெரிய வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அரசுக்கு அடுத்தபடியாக வேளாண்மையை முன்னேற்றம் அடைய செய்கிற பொருட்டு நிலச்சுவார்ந்தார்கள் நிலச்சுவார்ந்தார்கள் கோவில்கள்லேயும் நீர்ப்பாசனத்துலேயும் வந்து முதலீடு செஞ்சாங்க போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களுடைய உதவியோட மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதா பாரசீக பயணியான அப்துல் ரசாக் அப்துல் ரசாக் யார்னா பாரசீக பயணி இவர் வந்து போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களுடைய உதவியோட மிகப்பெரிய ஏரிகள்லாம் வந்து கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயணக்குறிப்பில் சொல்லியிருக்காரு ஏரிகள்லேருந்து நகரத்துடைய பல பகுதிகளுக்கு ஏரி நீரை கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக கால்வாய்கள் வந்து கட்டியிருப்பாங்க கால்வாய்கள் அடுத்தது நகரத்துல பல்வகைப்பட்ட வேளாண் பண்டங்கள் வந்து அதிக அளவுல இருப்பு வைக்கப்பட்டவும் இருந்துச்சு நெக்ஸ்ட் குடிசைத் தொழில்கள் விஜயநகரத்துடைய வேளாண் உற்பத்திக்கு அதனுடைய பல வகையான குடிசை தொழில்கள் வந்து உதவி புரிஞ்சது அதுல மிகவும் முக்கியமானவை அப்படின்னு பார்த்தோன்னா நெசவு தொழில் சுரங்கத் தொழில் உலோகத் தொழில் நெசவுத் தொழில் சுரங்கத் தொழில் உலோகத் தொழில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கில்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற அந்த தொழில்சார் அமைப்புகள் வந்து கைவினை குடிசைத் தொழில்களை வந்து முறைப்படுத்தியன கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரசீக பயணியான அப்துல் ராசாக் வந்து குறிப்பிடுறார் வாணிகம் வந்து உள்நாட்டு கடற்கரையோர கடல் கடந்த வாணிகம் வந்து செழித்தோங்கியது இந்த வாணிகம் வந்து இருந்து வந்த பட்டு மலபார் பகுதியைச் சேர்ந்த வாசனைப் பொருட்கள் அப்புறம் பர்மாவிலிருந்து பெறப்பட்ட விலை உயர்ந்த கற்கள் விலை உயர்ந்த ஆபரண கற்கள் இது எல்லாத்தையும் மையமாக கொண்டு தான் இயங்கிச்சு பாரசீகம் தென்னாப்பிரிக்கா போர்ச்சுகல் அரேபியா சீனா அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இலங்கை அந்த நாடுகளோட விஜயநகரம் வந்து வாணிகம் மேற்கொண்டது விஜயநகரம் வாணிகம் யார் யார்கிட்ட மேற்கொண்டதுன்னா பாரசீகம் தென்னாப்பிரிக்கா போர்ச்சுகல் அரேபியா சீனா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இலங்கை அடுத்தது இலக்கிய பங்களிப்பு விஜயநகர அரசர்களுடைய ஆதரவுனால சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் தமிழ் ஆகிய மொழிகளில் சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்கள் வந்து எழுதப்பட்டது கிருஷ்ணதேவராயர் வந்து அமுக்த மால்யதா அப்படின்ற காவியத்தை வந்து தெலுங்கு மொழியில் ஏற்றினார் கிருஷ்ணதேவராயர் இயற்றிய நூல் பாருங்கள் அமுக்த மால்யதா இந்த காவியம் வந்து தெலுங்கு மொழியில் இயற்றினார் சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற நாடக நூலை எழுதினார் காவியம் வந்து அமுக்த மல்யதா தெலுங்கு மொழி அடுத்தது ஒரு நாடகம் எழுதினார் அந்த நாடக நூல் பேர் வந்து ஜாம்பவதி கல்யாணம் இது வந்து சமஸ்கிருத மொழியில் இருந்துச்சு அடுத்தது பாண்டுரங்க மகாத்தியம் பாண்டுரங்க மகாத்தியம் அப்படின்ற நூலை தெனாலி ராமகிருஷ்ணா வந்து எழுதியிருப்பார் தெனாலி ராமகிருஷ்ணா அதாவது தெனாலிராமன் எழுதினது பாண்டுரங்க மகாத்தியம் அடுத்தது ஸ்ரீநகர் பெத்தன்னா சாரி ஸ்ரீநாதர் பெத்தன்னா ஜக்கம்மா துக்கண்ணா அப்படின்ற புலவர்கள் வந்து சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் வந்து மொழியாக்கம் செஞ்சாங்க ஸ்ரீநாதர் பெத்தன்னா ஜக்கம்மா துக்கன்னா இவங்க எல்லாம் வந்து சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நிறைய நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செஞ்சாங்க இந்த அமுக்த மால்யதா இருக்கு இல்லைங்களா இந்த தெலுங்கு இலக்கியத்துடைய தலைசிறந்த சிறந்த படைப்பாக கருதப்படுது மால்யதா தெலுங்கு இலக்கியத்தினுடைய தலைசிறந்த படைப்பாக கருதப்படுது இது வந்து பெரியாழ்வாரோடைய மகளான கோதை தேவியை பற்றியது இந்த அமுக்த மால்யதா அப்படின்றது கோதை தேவியை பற்றியது எங்கள் கோதை தேவி அப்படின்றவங்க பெரியாழ்வாரோடைய மகள் கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இந்த கோதை தேவி இருக்காங்க இல்லையா இந்த அம்மையார் அவங்க சூடி கொண்டுட்டுருப்பாங்க அமுக்த மால்யதா அப்படின்றதுக்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்றது பொருள் அணிந்த பின்னர் கொடுப்பவர் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அதுதான் வந்து அமுக்த மால்யதாவுடைய பொருள் கட்டடக்கலைக்கு செய்த பங்களிப்பு விஜயநகர பேரரசில் கட்டடக்கலைக்கு செய்த பங்களிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசர்களினுடைய கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் வந்து ஒரு புதிய பாணியை வந்து உருவாக்கினது அந்த புதிய பாணிக்கு என்ன பெயர்னா விஜயநகர பாணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது பெரும் எண்ணிக்கையிலான வடிவத்தில் பெரிய தூண்களும் அதில் இடம்பெற்றுள்ள சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகளும் விஜயநகர பாணியோடைய தனித்துவ அடையாளங்கள் அடையாளம் விஜயநகர பாணிகளுடைய தனித்துவ அடையாளம் அப்படின்னா சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகள் அந்த சிற்ப வேலைப்பாடுகள் செதுக்கல் வேலைப்பாடுகள் இதுதான் வந்து அதனுடைய தனித்துவ அடையாளங்களாக திகழ்ந்தது இந்த தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள விலங்குகளில் குதிரைகள் தான் வந்து அதிகம் இடம் பெற்றது விஜயநகர தூண்களில் அதிகம் இடம் பெற்றுள்ள விலங்கு எதுனா குதிரை மேலும் சிறப்பு நிகழ்வுகளின் போது கடவுளர்களை வந்து காட்சிப்படுத்துவதற்காக உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபங்கள் அல்லது திறந்தவெளி அரங்குகள் வந்து கட்டப்பட்டது இக்கோவில்களில் விரிவான அளவில் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்களும் வந்து காணப்படுகின்றன இதுதான் வந்து விஜயநகர பேரரசு கட்டடக்கலைக்கு செய்த பங்களிப்பு கட்டடக்கலைனா விஜயநகர பாணி ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகமாக இடம்பெற்றிருந்த விலங்கு எதுனா குதிரை சரிங்களா இதனோடு வந்து விஜயநகர பேரரசு முடியுது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாமினி அரசு இதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் Thank you.